நம்ம சேனலை பார்க்க நேர்கொள் நண்பர்களே, முன்னர் காலகட்டத்தில் இப்படியெல்லாம் ஒரு படத்தை எடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லி தமிழ் சினிமாவிலேயே திரும்பி பார்க்கக்கூடிய வச்ச ஒரு இயக்குனர் தான் ஏபி நாகராஜன். ஸோ ஏபி நாகராஜன் அப்படின்னு சொல்லும்போது முக்காவாசி மக்களுக்கு இப்போ வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கல்ல, உங்களுக்கு என்ன தோணிருக்கும் அப்படின்னா, நல்ல ஒரு புராண படங்களை எடுக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த இயக்குனர் அப்படின்னு சொல்லி வந்து நினைச்சிருப்பீங்க. அவர் புராண படத்தை எடுக்கக்கூடிய ஒருத்தர் தான், ஓகேவா? ஆனால் இருந்தாலுமே முன்னர் காலகட்டங்களில் டெக்னிக்கலாக அவர் அளவுக்கு வந்து எந்த இயக்குனருமே வந்து யோசித்து படம் எடுத்தது கிடையாது. இப்போ அந்த படம், இப்போ ஏபி நாகராஜன் எடுத்த படங்களை வந்து கிட்டத்தட்ட ஒரு 1965 அந்த மாதிரி இயர்ஸில் வகிக்கக்கூடிய படங்கள், ஓகேவா? சிவாஜி சார் வச்சு தான் நிறைய படங்கள் எடுத்திருக்காரு. அந்த மாதிரி அது முன்னர் காலகட்டங்கள் இருந்த படங்கள். அந்த படத்தை நம்ம இப்போ 2024 வந்து பார்க்கும்போது டெக்னிக்கலாக பார்த்திங்க அப்படின்னா அந்த படம் வந்து பெரிய படம் மாதிரி வந்து தோணுது. மற்ற பழைய படங்கள் கூட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ஏபி நாகராஜன் சாருடைய படங்கள் வந்து பார்க்கும்போது டெக்னிக்கலாம் ஒரு மிகப்பெரிய படம் மாதிரி தான் வந்து தெரியும். ஏன் அப்படி சொல்லி எனக்காக யோசிச்சிருக்கீங்களா? நீங்கள் வந்து அன்னைக்குமே இருந்த ஒரு ஆடியன்ஸாக கூட இருக்கலாம். எனக்காவது வந்து இப்படிப்பட்ட ஒரு ஏபி நாகராஜன் இருக்கக்கூடிய படங்கள் மட்டும் ஏன் இப்படி இருக்குன்னு சொல்லி எனக்காக யோசிச்சிருக்கீங்களா? அதுக்கான காரணங்கள் என்ன அப்படிங்கிறது தான் நம்ம இப்போ இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். எல்லாத்துக்குமே ஒரு கேள்வி இருக்கும், இவ்வளவு நாளா பேசாம ஏன் இன்னைக்கு வந்து திடீர்னு ஏபி நாகராஜனை பத்தி பேசுறீங்க அப்படின்னு சொல்லி வந்து ஒரு கேள்வி வந்து இருக்கும். ஏன் அப்படின்னா, இப்ப ரீசெண்டா திருவையாடல் படம் வந்து பார்த்தேன். இதுக்கு முன்னே பார்த்திருக்கேன், பட் இப்ப ரீசெண்டா பார்த்தது வந்து நான் பார்த்த பாயிண்ட் ஆஃப் வியூ வேற மாதிரி பார்த்தேன். எப்படி அப்படின்னா, இப்போ வந்து டெக்னிக்கலா அந்த படம் எப்படி இருக்கு அப்படிங்கறத பாக்குறதுக்காக அந்த படத்தை திரும்ப வந்து பார்த்தேன். நான் பார்க்கும்போது என்ன அப்படின்னா, மற்ற பழைய படங்களும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம், ஆனா அன்னைக்கு பார்த்ததுக்கும் இன்னைக்கு பார்த்ததுக்கும் எனக்கு அந்த படத்தில் வந்து நிறைய டிஃப்ரென்ஸ் வந்து தெரிஞ்சுது. அந்த படத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சீன்ஸுமே நான் வந்து கவனித்தேன். அப்படி கவனிச்சதுக்கப்புறம் தான் ஏபி நாகராஜன் அப்படி சொல்லக்கூடிய ஒரு இயக்குனர் ஒரு மிகச்சிறந்த இயக்குனர் அப்படிங்கிறது எனக்கு தெரிய வந்துச்சு. ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய சினிமா அப்படிங்கிறது வந்து ரொம்ப நார்மல் சினிமாவாக இருக்குது. இன்னைக்கு டெக்னாலஜி வந்து பயங்கரமாக வளர்ந்துருச்சு. கேமராவாக இருக்கட்டும், படம் எடுக்கக்கூடிய விதமாக இருக்கட்டும், எல்லாமே வந்து ரசிப்பத்தின்மையிலேருந்து எல்லாமே மாறிடுச்சு, ஓகேவா? இன்னைக்கு ஒரு படம் எடுக்கிறது ஒரு சில விஷயங்களில் பார்த்துக்கிட்டிங்கன்னா அது கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்குது. இன்னும் மெனக்கெட்டு பண்ணும் அப்படின்னா, ஒரு பெரிய லெவலில் ஒரு நல்ல ஒரு அவுட்புட் எதிர்பார்த்தாங்க அப்படின்னா அது கொஞ்சம் கஷ்டமானதாகவும் இருக்கும், ஓகேவா? இப்படி தான் வந்து இருக்குது. ஆனால் இன்றைக்கி இருக்க மாதிரி முன்னாடி பண்ண முடியுமா அப்படின்னா அது பண்ண முடியாது, சாத்தியமே வந்து கிடையாது. அது பழைய காலகட்டம். அப்படி இருந்தாலுமே அன்னைக்கு அந்த டெக்னாலஜி வச்சு எந்தளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட்டாக பண்ண முடியும், எப்படி மக்களுக்கு வந்து ஒரு விஷுவலாக சூப்பராக காட்டலாம் அப்படின்றத வந்து ஏபி நாகராஜன் சூப்பராக வந்து பண்ணியிருக்காரு. ஏன்னா அன்னைக்கு ரொம்ப பழைய காலகட்டம், ஓகேவா? ஃபிலிம் ரோலில் படம் எடுத்துகிட்டு இருந்த ஒரு காலகட்டம். ஃபிலிம் ரீல் அப்படிங்கிறது வந்து ஒரு மோட்டரை போட்டு விட்டு ஓடுற மாதிரி தான், ரீல் வந்து ஓடிக்கிட்டே வந்து இருக்கும், அதை எதுவுமே பண்ண முடியாது. அது ஷூட் பண்ணுறோம், அப்படியே ரீலை வந்து எடிட் பண்ணி அதுக்கப்புறம் தான் ஒரு படமாக வந்து மாற்றுவாங்க. இப்படிப்பட்ட ஒரு ப்ராசஸ் தான் அது வந்து இருக்கும். அப்படி இருந்தாலுமே அது ஏதாவது புதுசாக கொண்டு வரலாமா, அதை எப்படி வந்து விஷுவலாக எப்படி நல்லா ஒரு டிஃப்ரெண்ட்டாக காட்டலாம் அப்படின்னு சொல்லி ஏபி நாகராஜ் வந்து யோசிச்சிருப்பார். திருவிளையாடல் படத்தில் நிறைய சீன்ஸில் வந்து இது நடந்திருக்கும். எப்படின்னு சொல்கிறேன் கேளுங்க. ஒரு சீனில் பார்த்திங்க அப்படின்னா, ஏபி நாகராஜன் வந்து நக்கீரர் அந்த படத்தில் நினச்சிருப்பாரா, அவரும் முத்துராமன் வந்து பாண்டிய நாட்டு மன்னராக நடிச்சிருப்பார். அவங்க ரெண்டு பேர்த்துக்கு நடுவில் வந்து சிவாஜி சார் ரொம்பவே உயரமாக இருப்பார், ஓகேவா? சிவபெருமான் வந்து மிக உயரமாக இருக்கக்கூடிய ஒருத்தர் அப்படின்னு சொல்லி காட்டியிருப்பாங்க. இப்போ நல்லா யோசிச்சு பாருங்களேன், அன்னைக்கு வந்து பயங்கரமான எந்த டெக்னாலஜியுமே வந்து கிடையாது. அப்படி இருக்கும்போது எப்படி ரெண்டு பேர் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஏபி நாகராஜன் இருக்கிறாரு, இந்த பக்கம் வந்து பாண்டியவன் இருக்கக்கூடிய நம்ம முத்துராமன் வந்து இருக்கிறாரு, எப்படி சிவாஜி சாரை இந்த அளவுக்கு உயரமாக வந்து காட்டியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? அந்த இடத்துல வந்து ட்ரிக்கு வந்து பயங்கரமாக அதை யூஸ் பண்ணியிருக்காரு. ஏபி நாகராஜன் ட்ரிக் யூஸ் பண்ணி தான் இதை வந்து பண்ணியிருக்காரு. ஒரு பர்டிகுலர் சீனில் பார்த்தீங்கன்னா சிவாஜி சார் வாயிலேருந்து ஒரு நெருப்பு வந்து வரும், ஓகேவா? அந்த வாயிலிருந்து நெருப்பு வரக்கூடிய அந்த சீன் கூட சாதாரணமாக பண்ண முடியாது. அப்படியே அந்த நெருப்பு வந்து அப்படியே போகும், அப்படியே போயிட்டு சாவித்ரி அவங்க தான் வந்து பார்வதியாக நடிச்சிருப்பாங்க, அவங்க மேலே அப்படியே பட்டு அப்படியே சாம்பலாகி அப்படியே அவங்க வந்து சாம்பலாகி இருக்கிற மாதிரி வந்து விஷுவலாக காட்டியிருப்பாங்க. இந்த சீன் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வந்து எடுத்திருப்பாங்க. ஏன்னா வாயில் சிவாஜி சார் வந்து ஷூட்டிங் அப்போ பார்த்தீங்கன்னா சாதாரணமாக தான் வாயை வந்து திறந்திருப்பார். அந்த தீப்பொறி வார மாதிரி பண்ணது அப்படிங்கிறது வந்து ரொம்பவே வந்து அது கஷ்டமான ஒரு விஷயந்தான். அது எப்படி பண்ணாங்க அப்படிங்கிறதா எனக்கும் தெரியல, ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒன்று. ஆனால் விஷுவலாக பார்க்கும்போது ஆடியன்ஸுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குல்ல அதை பார்க்கும்போது, அதனால தான், வேறு ஒன்றும் இல்லை. அதுக்கடுத்து வந்து இன்னொரு சீன் வந்து ஒன்று உண்டு. எப்படின்னா முருகரை வந்து 6 கார்த்திகை பெண்கள் தான் வளர்ப்பாங்க அப்படின்னு சொல்லி அந்த படத்தில் வந்து காட்டியிருப்பாங்க. அப்போது முருகர் வந்து குழந்தையாக இருக்கும்போது 6 குழந்தையாக வந்து இருப்பாங்களா, அந்த 6 குழந்தைகளுமே வந்து ஒரு பூ, ஒரு தாமரப்பூ இருக்கும், ஓகேவா? தாமரப்பூ மாதிரி ஒரு பூ இருக்கும், அந்த பூவில் வந்து குழந்தைகள் உருவாகிற மாதிரி விஷுவலாக காட்டணும். இதுதான் வந்து சீனு. அதுக்கு ஏபி நாகராஜ் என்ன பதிப்பார் பாருங்கள், அந்த பூ வந்து சாதாரணமாக இருக்கும், அந்த பூவிலேருந்து அப்படியே ஒரு சக்தி வர மாதிரி வந்து அதில் வந்து அந்த குழந்தை இருக்கணும் அப்படின்றது விஷுவலாக காட்டணும். இதுக்கு ஒரு என்ன பண்ணியிருக்காரு, ஃபஸ்ட்டு ஷாட்டில் வந்து பூவை சாதாரணமாக வச்சுட்டு அந்த பூக்கு அந்த நடு மத்தியில் இருக்குது பார்த்தீங்களா, அந்த குழந்தை வரக்கூடிய இடம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துல வந்து வெடிகுண்டு வந்து வச்சுருக்காரு, ஓகேவா? பட்டாசு இருக்குது பாருங்கள்,
அதாவது பொறி கிளம்பக்கூடிய பட்டாசை வந்து அதை வச்சுட்டு அதை பட்டாசு வெடித்த உடனேயே நெக்ஸ்ட்டு அடுத்த ஷாட்னா அடுத்த ஷாட்டில் பார்த்திங்க அப்படின்னா அந்த குழந்தை இருக்க மாதிரி வந்து காட்டியிருப்பாங்க. ஸோ இப்படி பயங்கரமான ட்ரிக் யூஸ் பண்ணி தான் வந்து படத்தை வந்து எடுத்திருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் ஏபி நாராயண் சாருடைய படங்கள் பார்த்திங்க அப்படின்னா நிறைய ஷாட்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். இப்போது முந்தைய காலகட்டங்களில் வந்து ஃபிலிம் ரீல் எடுத்துகிட்டு இருந்ததுனால ஒரு சிங்கிள் கேமரா தான் இருக்கும். அப்போது ரொம்ப பேசிக்காக இருக்கும். ஒவ்வொரு சீன் பார்க்கும்போது பேசிக்காக ஒரு ஒரு சீனுக்கு ஒரு 10 ஷாட் 15 ஷாட் அந்த மாதிரி தான் வந்து இருக்கும். ஆனால் திருவிழா படத்தில் பார்த்திங்க அப்படின்னா ஷாட்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். எப்படின்னா ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா கேமரா இங்கேருந்து இந்த பக்கம் போவோம், இங்கேருந்து இந்த பக்கம் போவோம், இந்த மாதிரிலாம் வந்து பண்ணுறது வந்து ஏபி நாகராஜா தான் என்னை பொறுத்தவரை வந்து பயங்கரமாக பண்ணுது. இன்னொன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏபி நாகராஜன் சாருக்கு வந்து மியூசிக்லேயே நல்லா நாலேஜ் வந்து உண்டு. இந்த சீனில் இந்த பர்டிகுலர் இடத்துல வந்து இப்படி தான் மியூசிக் வரணும் அப்படின்றத வந்து அவரே முடிவு பண்ணுவாராம். அந்தளவுக்கு மியூசிக்கில் வந்து ஒரு நல்ல நாலேஜ் வந்து உண்டு. அதுக்கப்புறம் டெக்னிக்கலாகவும் ஒரு நல்ல சிறந்த ஒரு இயக்குநராக இருந்தார். அவரோட படங்கள் வந்து அந்தளவுக்கு வந்து இருக்கும். இப்படி தான் வந்து திருவிழா படத்தில் இப்படி நிறைய சீன்ஸ் வந்து நான் வந்து பார்த்தேன். அது ரெண்டு சீன்ஸ் வந்து கொண்டு சொல்லியிருக்கேன். இந்த திருவிழா படம் வந்து வெளியாச்சு பார்த்திங்களா, இந்த படம் வந்து தேட்டரில் ஓடிக்கிட்டு இருக்கும்போது மதுரையில் வந்து பயங்கரமான ஹிட்டு. எல்லா இடத்துலையுமே பயங்கரமான ஹிட்டு தான், ஆனால் மதுரையில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 175 நாள் வந்து இந்த படம் வந்து ஓடிச்சு. அப்போ மதுரையில் இருக்கக்கூடிய ஒரு பெண்மணி ஓகேவா, அவங்க வந்து இந்த படத்தை வந்து பார்த்துருக்காங்க. பார்த்துட்டு பிடிச்சி போய் இந்த படம் வந்து தேட்டரில் ஓடி முடிக்கிற வரைக்கும் ஃபுல்லாகவே அந்த படத்தை வந்து டெய்லி போய் வந்து பார்த்துருக்காங்க. கிட்டத்தட்ட 175 நாளுமே இந்த படத்தை வந்து பார்த்துருக்காங்க. பார்த்துட்டு இந்த படத்தோட டைரக்டர் ஏபி நாகராஜனை நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டு போய் சென்னைக்கு வந்து வந்திருக்காங்க. சென்னைக்கு வந்து பார்க்கும்போது அவரோட வீட்டுக்கு வந்திருக்காங்க. அவர் வந்து அப்போது வெளியூரில் இருந்திருக்காரு போல், இந்த மாதிரி டைரக்டர் வந்து வெளியூரில் இருக்கார், இப்போ வந்து ஊரில் இல்லை அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து வந்து திரும்ப வந்து வந்திருக்காரு. எப்படியோ ட்ரை பண்ணி வந்திருக்காங்க. வந்து ஏபி நாகராஜனோட அப்பாயின்மெண்ட்டோட உள்ளே வந்து போய் பார்த்துருக்காங்க. அவர் பார்த்ததுக்கப்புறமா ஏபி நாகராஜனை பார்த்து சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி ஒரு சிறந்த ஒரு படத்தை எடுத்த உங்களை வந்து நான் பார்க்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன், அதனால தான் வந்திருக்கேன். அது மட்டும் இல்லாமல் நான் வந்து இந்த படத்தை வந்து தேட்டரில் ஓடி முடிக்கிற வரைக்கும் பார்த்துருக்கேன், அதுக்கான டிக்கெட்ஸை பாருங்கள் அப்படின்னு சொல்லி 175 நாள் பார்த்த அந்த 175 டிக்கெட்டையுமே வந்து அப்படியே தூக்கி வந்து அவங்க வந்து காட்டியிருக்காங்க. ஏபி நாகராஜனுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்திருக்கு. ஏன்னா ஒரு இயக்குநராக அதான ஒரு வெச்சு ஒரு ஆடியன்ஸ் வந்து எந்த அளவுக்கு பார்க்குறாங்களான ஒரு விஷயம் அதுதான் ஒரு இயக்குநருடைய வெச்சு அப்படிங்கிறது அதுதான் ஓகேவா. அவர் வந்து பார்த்துருக்காரு, பார்த்துட்டு நன்றி சொல்லியிருக்காரு. நன்றி சொல்லிட்டு உங்களோட பேர் என்ன அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காரு. என்னோடய பேர் லட்சுமி அப்படின்னு சொல்லி வந்து சொல்லியிருக்காங்க. ரொம்பவே கண் கலங்கிட்டாராம். ஏன்னா அவங்களுடைய அம்மா பேர் கூட லட்சுமி தானா. ஸோ தன்னுடைய அம்மா ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ஒருத்தவங்க வந்து இந்த அளவுக்கு நம்ம படத்தை ரசித்து பார்த்துருக்காங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமாக வந்துருக்காரு. அதுக்கப்புறம் ஃபோட்டோ எடுத்துகிட்டு அவங்கள வந்து அனுப்பி வந்து வச்சுருக்காரு. சரி ஓகே, இப்போ இதுதான் வந்து நடந்திருக்கு. இப்படிப்பட்ட ஏபி நாகராஜனை பற்றி நீங்கள் வந்து என்ன நினைக்கிறீங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதை வந்து நீங்கள் சொல்லி ஆகணும். அது மட்டும் இல்லாமல் இப்போ திருவிழா படத்தை நான் வந்து சொல்கிறக்கான காரணம் என்ன அப்படின்னா, சிவாஜ் சாருடைய ஒரு சினிமா கரியரில் ஒரு முக்கியமான ஒரு படம் ஓகேவா. சிவாஜ் சாரை சிவனாக மக்கள் வந்து பார்த்த ஒரு படம். அந்த படத்தில் சிவாஜியோட நடிப்புமே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ஒரு பெஸ்ட்டு பர்ஃபார்மராக கிடையாது. ஏபி நாகராஜன் வந்து சிவாஜ் சாருக்காகவே பிறந்த ஒரு இயக்குனர் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஓகேவா. அப்படி தான் இந்த படத்தில் அதான் வந்து சொல்லணும். சரி ஓகே, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத வந்து கமெண்டில் வந்து சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு வீடியோவை நினைக்கிறேன் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நாளைக்கு இதை மாதிரி நல்ல ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி.